தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் டாக்டெக் சேனல். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பக்காவாக எக்ஸாம் வந்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் வேர்ட்லாம் தாறுமாறாக கேட்டிருக்காங்க. 15 புக் பேக் தான். நான் என்ன சொன்னால் 15 12 தான் புக் பேக் வரோன்னே, பட் 15 உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ வேறு லெவலில் எல்லாருமே எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி எழுதிட்டு வந்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா வந்துட்டு எல்லாத்தையுமே மோஸ்ட்டாக சொல்லு, எல்லாமே வந்திருக்குது. புக் பேக் கொஸ்டின் மட்டும் படிச்சிருந்தாலே நீங்கள் எல்லாமே சம மார்க் எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ சரி ஓகே, ஒரு ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ டிஃபினிஷன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் செலக்ட் ஆஃப் பி. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நேம் ஸ்பேசஸ் சி. ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் அல்காரிதம் ஏ. ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஆப்ரேட்டர் டி. ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் எலிஃப்ன்றது பார்த்தீங்கன்னா எல்ஃப் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ஷார்ட் ஃபார்மாக எலிஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் ஏ. எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. ஸோ ஒன்று கூட நான் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது கூட புக் பேக்கில் பார்த்தா எல்லாத்தையுமே ஆன்சர் கண்டுபிடிச்சேன். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷனுன்றது பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன், அது பார்த்தீங்கன்னா பி. எயித் ஒன் பார்த்தீங்கன்னா அதுவும் புக் பேக்கில் இருக்குது. ஸோ ஏ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ டைப் எரர். நைன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும் அந்த நம்பர்ன்ற சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தா. ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 32 ஆட் ஆகிருக்கும். டென்த் ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் டெல் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ லெவன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா டியூப்பிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரோ. இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி லெவன்த்துக்கு. ஸோ டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆர்டர் பை. ஸோ டுவெல்த்துக்கான ஆப்ஷன் டி. ஸோ தேர்ட்டீன்த்துக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீட். இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த்துக்கான ஆன்சர். ஃபோர்டீன்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சைத்தான். ஸோ சூப்பராக இருக்குல்ல நேம். ஸோ ஃபிஃப்டீன்த்துக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் டேட்டா பேஸ் சிஸ்டம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ. இது பார்த்தீங்கன்னா என்னோடய இதெல்லாம் என்னால் தான் நான் மார்க் பண்ணல. ஸோ சாரி, இதுக்கெல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இதுக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி ஈஸியாக இருந்ததா டஃபாக இருந்ததான்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். நம்ம இன்னொரு ரிவ்யூ வந்து கொஸ்டின் பேப்பருக்கு வேணால் போடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குல்ல, படிக்க ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ படிக்க ஆரம்பிங்க நண்பா.